புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேமுதிக சார்பில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரண பொருட்கள் மே 3ஆம் தேதிக்கு பிறகு வழங்கப்படும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு. நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிப்பு. ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் அத்தியாவசிய பணிகள் சிலவற்றுக்கு விலக்கு அளிக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை மத்திய அமைச்சரவை கூட்டம். ஊரடங்கில் விதிவிலக்கு மற்றும் மக்களுக்கு நிவாரணம் அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். நூற்று 144 தடையை மீறியதாக 148,342 வாகனங்கள் பறிமுதல். 187,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவிப்பு. இந்தியா முழுவதும் சரக்கு ரயில்களை தவிர்த்து அனைத்து ரயில்களும் ரத்து. மே 3ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக இந்திய ரயில்வே அறிவிப்பு. சென்னையில் முகக்கவசம் அணியாமல் வருபவர்களிடமிருந்து 500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும். வாகனமும் பறிமுதல் செய்யப்படும் என மாநகர காவல்துறை எச்சரிக்கை. தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளதால் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை டாஸ்மாக் கடைகள் மூடப்படும். சட்டவிரோத விற்பனையில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை என தமிழக அரசு எச்சரிக்கை.